இன்னைக்கு நம்மகிட்ட எக்கச்சக்கமான பிரைஸ் ரேட்ல மதுரையில கிடைக்கக்கூடிய பிரியாணி இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 50 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் நம்மகிட்ட பிரியாணி இருக்கு. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அதோட ரேட்டுக்கு ஒர்த்தா இருக்கான்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் 50 ரூபாய் பிரியாணி பாத்தீங்கன்னா நாமளா பேப்பர்ல மடிச்சு கட்டிருக்காங்க, அண்ட் அதோட சேர்த்து ஒரு சால்னா தந்திருக்காங்க, அண்ட் மோர் வெங்காயம் தந்திருக்காங்க. அடுத்து 170 ரூபாய் நியூ மாஸ் பிரியாணில பாத்தீங்கன்னா இலையில வச்சு கட்டிருக்காங்க, அது கூடவே சேர்த்து கொஞ்சம் அலுமினியம் பேப்பர்ல வந்து நம்மளுக்கு குருமாவையும் வெங்காயத்தையும் கட்டிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்து 240 ரூபாய் அஞ்சப்பர் பிரியாணியை பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் டப்பால போட்டு தந்திருக்காங்க. ஆமா, அந்த டப்பா நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம குருமா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு சில்வர் பேப்பர்ல பார்சல் பண்ணி தந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம ஆசிப் பிரியாணி பாத்தீங்கன்னா கருப்பு கலர் டப்பால கட்டிருக்காங்க, இந்த டப்பாவும் அழகா இருக்கு பாக்குறதுக்குன்னா. பாரு முந்திரி பருப்பா தெரியும், நிறைய அதுல வித்தியாசமான ஒரு பிரியாணி மாதிரி இருக்கு. இந்த கடையோட பேர்லயே பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேமஸ்னு போட்டிருப்பாங்க, அது உண்மையில டேஸ்ட் எப்படி பாத்துருவோம். அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா சில்வர் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நிறைய தயிர் வெங்காயமும் ஒரு குருமாவும் கட்டிருக்காங்க. அடுத்து திண்டுக்கல் தலப்பகட்டி பிரியாணி பாத்தீங்கன்னா பேப்பர்லயே வந்து பேக்கேஜிங் பண்ணிருக்காங்க, அதாவது பேப்பர்ல வச்சு பாக்ஸ் செஞ்சிருக்காங்க. ஆமா, ரொம்ப சிம்பிளான பேக்கேஜ் தான் இருக்கு, ரொம்ப ஆடம்பரமான இது ரெண்டு மாதிரி எல்லாம் இல்லவே இல்லனா. ஆனா குருமாவை பாத்தீங்கன்னா டப்பால கொடுத்துருக்காங்க, சாணம் நம்ம இந்த டப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 310 ரூபாய். அடுத்து பயனால பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆன பெக்ரூஸ் ராயல் பிரியாணி இருக்கு, பாக்குறப்ப பேக்கேஜ் பயங்கரமா இருக்குல்ல. ஆமா, பாக்கும்போது ராயல் லுக்ல இருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கா பாத்துருவோம்ல. ஆமா, ரேட்டும் ராயலா தான் இருக்கு. ஆமா, இது ஒன்னு பாத்தீங்கன்னா 600 ரூபாய், ரெண்டும் சேர்த்து 1200 ரூபாய். ஆனா 1200 ரூபாய்க்கு என்னென்ன கொடுத்துருக்கானு பாருங்க. ஒருத்துங்க இங்க பாருங்களேன், 4 டப்பா இருக்குங்க. 4 டப்பா. ஆமா, ஒண்ணு பாத்தீங்கன்னா ரெண்டுல சட்னி இருக்கு, அடுத்து ஒருங்க குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்துங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல பேக்கேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா. பேப்பர்ல பேக்கேஜ் பண்ணிருக்காங்க, இது என்னன்னு உள்ள போ தொட்டு பாக்கும்போது என்ன தெரியுது, ஸ்பூன் மாதிரி தெரியுது. பொரிச்சு பிரிச்சு பாரு என்ன இருக்கு பாத்துருவோம். பாருங்க மற்ற ரெண்டு பாடுபுறோம், கலர் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. கலரா முக்கியம், டேஸ்டா இருக்கும் போலப்பா. ஆனா பெரிய லெக் பீஸ் இருக்குமோ, என்ன லெக் பீஸ் காணா உள்ள இருக்கும், அதெல்லாம் இருக்கும் இல்ல ப்ரோ. லெக் பீஸ் இருக்கு, பிரியாணி சிக்கன் பீஸ். ஆமா, முட்டை இல்லைங்க. ஆனா லுக் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு, ஆனா சாப்பிடறப்பதான் தெரியும் டேஸ்ட் என்னன்னா. எந்த பிரியாணி எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு தெரியும். ஆனா லுக்கை வச்சு நம்ம எப்பயுமே எதையுமே கெஸ் பண்ண முடியாது. கடைசியா நம்ம ராயல் பிரியாணி, பெக்ரூஸ் பிரியாணி, ராயல் பிரியாணியை ஓபன் பண்ண போறோம். இதோட ஸ்பெஷாலிட்டி பாருங்களேன், இங்க பாருங்க ஒரு ஒரு அட்டை பெட்டி இப்படி வச்சு இப்படி எடுக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. வாவ், சூப்பராகல, பயங்கரமா இருக்கு. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா சாதாரண பேக்கேஜ் தான், வெளியே வச்சா அப்படி ராயலா தெரியுதுங்க, அவ்வளவுதான். இவர் பேசிட்டே இருக்காருங்க, ஓபன் வைக்கிறதுக்கு இருக்கும் என்ன சாப்பிடலாமான்னு சாப்பிட்டாரு. இது எப்படி பாருங்க,
சாப்பிடுறீங்களா எப்ப அப்ப இது எவ்வளவு தேரும் இது எவ்வளவு வரும் என்ன 50 ரூபாய் இருக்கும் 50 ரூபாய் இருக்கும் பாருடா அப்ப வேற லெவல் கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்ட 50 ரூபாய் பிரியாணி அடுத்த பிரியாணி போமா பிரியாணி என்ன ரொம்ப நம்ம நோடிச்சியா நீ தான் கீழே பொளச்செடுக்கணும் நேரா தான் பொளச்சிடுங்க சாப்பிடுப்பா 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 இப்படி பாருங்க பயங்கமா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு பிரியாணி பா டேஸ்ட் பண்ணி சொல்லுப்பா இது பயங்கரமான பிரியாணி சொல்லுவாங்கப்பா ஆனா நீ டேஸ்ட் பண்ணி பா டேஸ்ட் பண்ணி பா இது பயங்கரமா இருக்குப்பா பயங்கரமா இருக்கு பாட் எவ்வளவு டேஸ்டா இருக்கு ஓ மை காட் பாத்தீங்களா வெள்ளையா இருக்குன்னு போய் சொல்ல மாட்டேன் பயங்கரமா இருக்குப்பா வேற லெவல் பிரியாணி சூப்பரா இருக்கு ஒண்ணு மந்தி என்ன மந்தி இருக்கு ஓட்டத்துல யார் மந்தி போறோமோ அது மாதிரி ஒண்ணு மந்தி என்ன மந்தி இருக்கு எடுங்க நல்லா எடுக்கிறது பாருங்க இங்க பாருங்க அம்மரோ பிரியாணி எவ்வளவா எப்படி எப்படி இருக்கு அடுத்த சாப்பிடு நல்லாவே இல்லையா நம்மளுக்கே சாப்பிடணும் தோணுது ஏதோ பாமா உங்களுக்காண்டி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இருக்கேன் சரியா டேஸ்ட் தெரியல இன்னொரு வாய்ப்பு அப்ப நல்லா இருக்கு ரெண்டாவது வாய்ப்பு அவனே எப்படி இருக்க குழைய ஏ
ஆசிப் பிரியாணி நல்லா இருக்கா? அப்ப அஞ்சப்பறே பீட் பண்ணிட்டான் ஆசிப். கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கா? எக் முந்திரி எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்டியா இருக்கு. அப்படியா? அதனாலதான் ரெண்டாவது வாய் போகுது. இது மத்ததுலாம் ஒரு ஒரு வாய் போச்சு, இதுக்கு ரெண்டு வாய் போகுது. பாத்தீங்களா, இது வேற லெவல்ல இருக்கான். வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல இருக்கு. அடுத்த வயசு சாப்பிட விட மாட்டோம்லாம் பிரியாணி போய் சம்திங் சாப்பிடுவோம். வேற லெவல பிரியாணிக்கு போறோம். எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு பிரியாணி. நல்லா இருக்கு. ஹைதராபாத் பிரியாணி புரிஞ்சுட்டு சாட்ட நல்லா இருக்கும். ராயல் பிரியாணி கொடுத்து பிரியாணி இல்ல, வீட்டுல வச்ச புளிக்குழம்பு. ஹைதராபாத் பிரியாணின்னு சொல்றாங்க. ஹைதராபாத் பொய் சொல்லிட்டாங்களா? அவங்க முன்னாடி ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டுருக்கியா? எங்க சாப்பிட்டேன்? மசாலா போட்டு போட்டாங்களா? அப்ப பிரியாணி இல்லையா? அது ஏமாத்திட்டாங்க. நல்லா இருக்கா? நல்லாவே இல்லையா? ஊர்காயா வந்து சோத்துல பெரு பிசைஞ்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அப்படிதான் இருக்கு. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. பீஸுக்கு ஆசைப்பட்டு பிரியாணி போச்சு. சோத்துக்குள்ள வந்து மசால் பொடியையும் ஊறாயம் போட்டு பாட்டிட்டாங்க. அதான் அது இது வந்து பாத்தீங்கன்னா ஆசி பாத்தீங்கன்னா பிரியாணிலயே வித்தியாசமான பிரியாணி. அதோட டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கு. அதாவது வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி பிளேவரா சாப்பிடவே முடியாது. ஹோட்டலுக்கு போனாலும் தான் சாப்பிட முடியும். ஆனா இந்த பெகுரூஸ் பாத்தீங்கன்னா அதுவும் பிரியாணி வித்தியாசமான பிரியாணி. அது வீட்டுல சாப்பிடவே முடியாது.
தான் சாப்பிட முடியும். ஹோட்டல்ல போனாலும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க சாப்பிட்டல எது உங்களுக்கு பெஸ்ட்? எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சது இதான். வாவ், ஆசி பிரியாணி தான் பெஸ்ட். அஞ்சப்பா தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு தலப்பாக்கட்டி தான் எனக்கு. தலப்பாக்கட்டி தான் பெஸ்ட். ஆனா கைய வச்சுட்டா இல்ல அப்ப பெஸ்ட் தான். தலப்பாக்கட்டி சூப்பர். பெஸ்ட்னு வாயில தானே கேட்டோம். நீ கையில தான் ரியாக்ட் பண்ணு. வாயில தானே தெரியும். பிரியாணி அப்படின்னா தலப்பாக்கட்டி தான். தலப்பாக்கட்டி வேற லெவல். அண்ட் வித்தியாசமா டேஸ்ட் வேற லெவல்ல சாப்பிடணும்னா அப்பா கொடுத்த பிரியாணி மொத்தமே மூணே மூணு தான். ஒன்னு அஞ்சப்பேரு, இன்னொன்னு ஆசிப்பு, மூணாவது தலப்பாக்கட்டிங்க.